சிவகாசி கண்ணன் பட்டாசு கடை 80% தள்ளுபடி, தமிழ்நாடு முழுவதும் இலவச டெலிவரி. 1000 பாலா 90 ரூபாய் முதல், 30 சாட் மல்டி கலர் 180 ரூபாய் முதல், டி ஷர்ட் இலவசம். உடனடியாக ஆன்லைனில் புக் செய்ய கண்ணன் கிராக்கர்ஸ் .in. பாலிவுட் பிரபலங்களின் வாட்ஸ்அப் சாட் வெளியாகி பெரும் சர்ச்சைகளை கிளப்பி வரும் நிலையில் வாட்ஸ்அப் செயலியின் பாதுகாப்பு குறித்து இந்தியாவில் அச்சம் எழுந்துள்ளது. இந்த தருணத்தில் செயலியின் பாதுகாப்பு குறித்து கருத்து தெரிவித்துள்ள வாட்ஸ்அப், தங்கள் செயலியின் சாட் அனைத்தும் என் டு என் என்கிரிப்ட் செய்யப்பட்டவை என மீண்டும் உறுதிபட கூறியுள்ளது. அதாவது அந்த சாட் எந்த இருவரிடையே பரிமாறப்பட்டதோ அவர்கள் மட்டுமே அதனை படிக்க மற்றும் ஷேர் செய்ய முடியும் என தெரிவித்துள்ளது. அதை வாட்ஸ்அப் நிறுவனம் நினைத்தால் கூட உள்ளே சென்று பார்க்கவோ மற்றவர்களுக்கு பரிமாற்றம் செய்யவோ முடியாது என கூறியுள்ளது. தங்கள் நிறுவனத்தில் 1.75% மதிப்புடைய பங்குகளை 7,500 கோடி ரூபாய்க்கு அமெரிக்காவின் சில்வர்லேக் பார்ட்னர்ஸ் என்ற தனியார் தொழில்நுட்ப முதலீட்டு நிறுவனத்திற்கு விற்றுள்ளதாக ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் அறிவித்துள்ளது. அமெரிக்காவிலிருந்து ஃபேஸ்புக் நிறுவனத்திற்கு அடுத்ததாக அதிக அளவில் ரிலையன்ஸ் நிறுவனத்தில் முதலீடு செய்துள்ள நிறுவனம் சில்வர்லேக் பார்ட்னர்ஸ். இந்தியாவின் கொரோனா தடுப்பு மருந்து தயாரிக்கும் பணி சீரம் இன்ஸ்டிடியூட் உள்ளிட்ட சில நிறுவனங்களில் 3 கட்டத்தை எட்டியுள்ளது. இந்நிலையில் அதுபற்றி கருத்து தெரிவித்துள்ள சீரம் இன்ஸ்டிடியூட் தலைமை செயல் அதிகாரி அட்டர் புனவாலா, அடுத்த ஆண்டு தடுப்பு மருந்தை வாங்கி இந்தியா முழுவதும் விநியோகிக்க தேவையான கொள்முதல்களை செய்ய 80,000 கோடி ரூபாய் தேவைப்படும், அந்த பணம் அரசிடம் கையிருப்பு உள்ளதா என கேள்வி எழுப்பியுள்ளார். அதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்க முன்னெச்சரிக்கை மணி அடித்துள்ளார் அட்டர் புனவாலா. இந்த பணத்தை தயார் செய்வது இந்தியா எதிர்கொள்ள வேண்டிய அடுத்த முக்கிய சவால் என வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர். தங்கள் ரெடெக்ஸ் பிரீமியம் கஸ்டமர்களுக்கு அதிவேக நெட்வொர்க் கவரேஜ் மற்றும் அதிவேக இன்டர்நெட் டேட்டா ஸ்பீட் கிடைக்கும் என போலியான விளம்பரத்தை ஓடஃபோன் ஐடியா நிறுவனம் வெளியிட்டதாக ஓடஃபோன் ஐடியா நிறுவனத்திற்கு எதிராக ட்ராய் வழக்கு தொடுத்தது. இதற்கிடையில் அந்த விளம்பரத்தை நீக்கி அப்படிப்பட்ட பிளானையும் ஓடஃபோன் ஐடியா நீக்கியதைத் தொடர்ந்து தற்பொழுது அந்த வழக்கை ட்ராய் வாபஸ் பெற்றுள்ளது. செப்டம்பர் 1 முதல் 25 வரை இந்திய பங்குச்சந்தை ஈர்த்த மொத்த அந்நிய முதலீடுகள் 3,540 கோடி ரூபாய், இந்தியாவிலிருந்து வெளியேறிய முதலீடுகள் 4,016 கோடி ரூபாய். ஒட்டுமொத்தமாக புதிய முதலீடு மற்றும் வெளியேறிய முதலீட்டை கூட்டி பார்க்கும்பொழுது 476 கோடி ரூபாய் அளவிலான அந்நிய பங்குச்சந்தை முதலீடுகள் குறிப்பிட்ட காலத்தில் இந்தியாவை விட்டு வெளியே சென்றுள்ளது. இந்தியாவிலிருந்து இதுவரை 25,000 வாகனங்களை விற்றுள்ள பிரீமியம் இருசக்கர வாகன உற்பத்தியாளர் ஹார்லே டேவிட்சன் இந்தியாவை விட்டு வெளியேற 2 தினங்களுக்கு முன்பு முடிவு செய்தது. ஆனால் இதுவரை விற்றுள்ள வாகனங்களின் சர்வீஸ், ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைப்பது உள்ளிட்டவை கேள்விக்குறியாக மாறியது. இந்நிலையில் ஹீரோ மோட்டோகார்ப் நிறுவனம் ஹார்லி டேவிட்சன் நிறுவனத்துடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட தொடங்கியுள்ளது. ஹார்லி நிறுவனம் தங்களது 300 மற்றும் 650 சிசி வாகனம் ஒன்றை இந்தியாவில் தயாரித்து விற்கும் அனுமதியை ஹீரோ நிறுவனத்திற்கு வழங்க பேச்சுவார்த்தை நடைபெறுகின்றது. இதில் சுமூகமான முடிவு எட்டப்படும் பட்சத்தில் பல லட்சங்கள் செலவழித்து ஹார்லி டேவிட்சன் வாகனங்களை வாங்கிய 25,000 இந்தியர்களுக்கு தங்கள் வாகனங்களை சர்வீஸ் செய்யும் பெரும் தலைவலி தீரும். இல்லாத பட்சத்தில் ஒரிஜினல் ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைப்பது கூட மிக கடினம். பெட்ரோல் மற்றும் டீசல் வாகன அடிப்படை ரக கார்களின் சந்தையைப் போல சிஎன்ஜி பாசஞ்சர் வாகன சந்தையிலும் மாருதி சுசுகி அசைக்க முடியாத இடத்தை பிடித்துள்ளது. 10 ஆண்டுகளுக்கு முன்பு மாருதியின் வேகனார் சிஎன்ஜி மாடல் அறிமுகமானது. தற்பொழுது பலமுறை ரீமாடல் செய்யப்பட்டு புதுப்பிக்கப்பட்டது. அது சிஎன்ஜி வாகன பிரிவில் சூப்பர் ஹிட்டாக மாறி 3 லட்சம் சிஎன்ஜி மாடல்கள் விற்றுள்ள ஒரே நிறுவனம் என்ற பெருமை மாருதி சுசுகிக்கு கிடைத்துள்ளது. இதன் ஷோரூம் விலை 5,30,000 ரூபாய் முதல் தொடங்குகின்றது. அந்நிய செலாவணி மதிப்பு: $1 US 73.70 ரூபாய், £1 British pound 93.91 ரூபாய், €1 €85.74 ரூபாய் உள்ளன. இன்றைய நிலவரப்படி விலையில் மாற்றம் ஏதும் இல்லாமல் பெட்ரோல் 1 லிட்டர் 84.14 ரூபாய்க்கும், லிட்டருக்கு 13 காசுகள் குறைந்து டீசல் 1 லிட்டர் 76.27 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. தங்கம் மற்றும் வெள்ளி விலையில் மாற்றமின்றி தங்கம் 1 கிராம் 4,780 ரூபாய்க்கும் ஒரு சவரன் 38,240 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. வெள்ளி 1 கிராம் 62.40 ரூபாய்க்கும் 1 கிலோ 62,400 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது.